காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் முந்தும் கார்கே. யார் இவர்? காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் நேரு குடும்பத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே களம் இறங்குகிறார். காங்கிரஸின் மூத்த தலைவரும் திருவனந்தபுரம் மக்களவைத் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான சசிதரூரும் போட்டியில் இருக்கிறார். அக்டோபர் 17ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதில் மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெறுவது உறுதி. அவர் யார் என்பதை பார்ப்போமா? G23 சார்பாக நேரு குடும்பத்தினர் அல்லாத ஒருவர் தலைமைக்கு வர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் சசிதரூர் ஒருபுறம், சோனியா மற்றும் ராகுலின் நம்பிக்கையை பெற்று அரசியலில் பல தலைமுறையை கண்ட கார்கே மறுபுறம். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவருக்கான போட்டியில் அசோக் கெல்லாட் விலகிய நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேவின் பெயர் கட்சி தலைமையால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் என்பதாலும், கட்சி தலைமையின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதாலும் அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேரு குடும்பத்தின் ஆசியுடன் தேர்தல் களத்தின் முன்னணியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். கர்நாடக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக செயலாற்றிய இவர் 2008இல் கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது கர்நாடக காங்கிரஸின் தலைவராகவும் இருந்தார். இவரின் அரசியல் வலுவை சொல்ல வேண்டுமானால், தொடர்ச்சியாக 10 முறை தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் அரசியல் வரலாற்றில் சாதனை படைத்துள்ளார். குல்பர்காவில் உள்ள அரசு கல்லூரியில் மாணவர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர் சங்கத் தலைவராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். இதனைத் தொடர்ந்து 1969இல் விஷரி மில்ஸ் ஊழியர் சங்கத்தின் சட்ட ஆலோசகராகவும் சம்யுக்தா மஜ்தூர் சங்கத்தின் தொழிற்சங்கத் தலைவராகவும் இருந்துள்ளார். அதே சமயத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பல போராட்டங்களையும் வழிநடத்தியிருக்கிறார். 1969இல் இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு குல்பர்கா நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். பின் 1972இல் கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்டு குர்மித்கல் தொகுதியில் வெற்றி பெற்றார். 1976ஆம் ஆண்டில் அவர் தொடக்க கல்விக்கான மாநில அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் 16,000-க்கும் மேற்பட்ட எஸ்சி எஸ்டி ஆசிரியர்களின் காலிப்பணியிடங்களில் அவர்கள் நேரடியாக ஆசிரியராக சேர்த்து கொள்ளப்பட்டனர். முதன்முறையாக எஸ்சி எஸ்டி நிர்வாகங்களால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு உதவித்தொகை குறியீட்டின் கீழ் மானியங்கள் வழங்கப்பட்டன. இப்படியாக கர்நாடக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத தலைவராக உருவானார். 1994ஆம் ஆண்டில் குல்மித்கரில் இருந்து கர்நாடக சட்டசபைக்கு 6வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவரானார். 1999ஆம் ஆண்டு 7வது முறையாக கர்நாடக சட்டமன்றத்திற்கு தேர்வான போது அம்மாநில முதலமைச்சர் பதவிக்கு முன்னணியில் இருந்தார். வீரப்பனால் ராஜ்குமார் கடத்தப்பட்ட நேரம், காவிரி கலவரம் என கர்நாடகாவின் இக்கட்டமான காலமாக கருதப்பட்ட சூழல்களில் எஸ்எம் கிருஷ்ணா அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தார். 2004ஆம் ஆண்டு தொடர்ந்து 8வது முறையாக கர்நாடக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மீண்டும் கர்நாடக முதல்வர் பதவிக்கு ஒரு முன்னோடியாக கருதப்பட்டார். 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது குல்பர்கா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 73,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மாநில அரசியலிலிருந்து தேசிய அரசியலில் தடம் பதித்தார். இதற்கு முன்னரே தேசிய அரசியல் விவகாரங்களை கையாண்டு வந்திருந்தாலும் இந்த வெற்றியின் மூலம் மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குல்பர்கா மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி ஜாதவிடம் 95,452 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதன் மூலம் இவரின் கோட்டையாக கருதப்பட்ட குல்பர்கா தொகுதியில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தார். இதனையடுத்து தனது 78வது வயதில் 2020இல் கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்வானார்.
2021 ராஜ்யசபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். 2024 பாராளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அக்டோபர் 17 நடைபெறவுள்ளது. இத்தகைய வலுவான அரசியல் பின்னணியை கொண்ட இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு சசி ததூரை எதிர்த்து போட்டியிடுகிறார். G23 சார்பாக நேரு குடும்பத்தினர் அல்லாத ஒருவர் தலைமைக்கு வர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் சசி தரூர் ஒருபுறம், சோனியா ராகுலின் நம்பிக்கையை பெற்ற அரசியலில் பல தலைமுறையை கண்ட கார்கே மறுபுறம், தலைமையை வெல்லப்போவது யார், பொறுத்திருந்து பார்ப்போம்.